Hi friends, welcome to aadukalam channel football news update. Video paakra friends, oru thumbs up kudutha support pannunga. இங்கிலாந்து நட்சத்திர வீரர் ஜூட் பெல்லிங்கம் மான்செஸ்டர் யுனைடெட் அணியை தவிர்த்து பொருஷியா டாட்மண்ட் அணியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தை ரியோ ஃபெர்டினாண்ட் வெளியிட்டிருக்காரு. மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் பெல்லிங்கம்மை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது ஃபர்ஸ்ட் டீம் பிளேயரா தன்னை இணைப்பதற்கான உத்தரவாதம் மான்செஸ்டர் யுனைடெட் நிர்வாகம் வழங்கணும்னு பெல்லிங்கம் கோரிக்கை வைத்ததாகவும், இதை மான்செஸ்டர் யுனைடெட் உறுதி செய்யாத காரணத்தினாலேயே அவரது டிரான்ஸ்பர் முயற்சி தோல்வியில் முடிந்ததா குறிப்பிட்டிருக்காரு. தனது திறமை மீது அபார நம்பிக்கை வைத்திருந்த ஜூட் பெல்லிங்கம் அதற்குரிய மதிப்பு வழங்காத அணியில் இணையும் எண்ணம் இல்லைன்னும், தனது திறமைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அணியில் இணைய விரும்பியதால் வேறு அணிக்கு செல்ல முடிவெடுத்து டாட்மண்ட் அணியில் இணைந்ததா தெரிவிச்சிருக்காரு. ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே விதிமுறைகளை மீறியதற்காக பார்சிலோனா அணியின் மீது 500,000 யூரோ அபராதம் விதிச்சிருக்காங்க. 2022-23 சீசன்ல வருமானத்தை விடவும் அதிக அளவு செலவு செய்த பார்சிலோனா ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே விதி மீறல்களிலிருந்து தப்புவதற்காக தவறான வருமான கணக்குகளையும் காட்டியதா குற்றம் சாட்டியிருக்காங்க. இதன் காரணமா பார்சிலோனாவின் மீது UEFA 500,000 யூரோ அபராதம் விதித்திருந்த நிலையில் பார்சிலோனாவின் மேல்முறையீட்டு மனுவை நிராகரித்ததோடு இந்த அபராத தொகையை கட்டாயம் செலுத்தணும்னு நிபந்தனை விதிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டு முதல் மறுபடியும் UEFA-யுடன் இணைந்து பேலண்டோர் விருது வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. UEFA தி பெஸ்ட் மற்றும் பேலண்டோர் விருது தனித்தனியாக வழங்கப்பட்டு வந்த நிலையில், அடுத்த ஆண்டு முதல் UEFA பேலண்டோர் என்ற பெயரில் வழங்கப்படும்னு, கூடுதலா மென்ஸ் மற்றும் விமென்ஸ் கோச் ஆஃப் தி இயர் விருதும் இதில் இணைக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆரம்பம் முதலே இந்த இரண்டு விருதுகளும் தனித்தனியாக வழங்கப்பட்டு வந்த நிலையில், 2010-2016 வரையில் 6 ஆண்டுகளா இதே போன்று UEFA பேலண்டோர் என்ற பெயரில் வழங்கியிருந்தாங்க. அதன் பின்னர் தனித்தனியாக பிரிஞ்ச ரெண்டு பேருமே மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. கிலியன் எம்பாப்பை இணைப்பதற்கான முயற்சியில் லிவர்பூல் அணி மறுபடியும் ஈடுபட்டிருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. 2017 எம்பாப்பை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த லிவர்பூல் அடுத்த சீசன்ல PSG அணியுடனான கான்ட்ராக்ட் நிறைவடையும் எம்பாப்பையை இணைப்பதற்கான முயற்சியில் மறுபடியும் ஈடுபட்டிருக்காங்க. மொனாக்கோ அணியில் இணைந்த எம்பாப்பை இணைப்பதற்கான முயற்சியில் 2017 லிவர்பூல் ஈடுபட்டிருந்ததாகவும், தங்களது பிரைவேட் ஜெட்ல எம்பாப்பையுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றதா தெரிவித்த லிவர்பூல் ஓனர் ஒரு சில எதிர்பாராத காரணங்களினால் இந்த முயற்சி தோல்வியில் முடிந்ததா தெரிவிச்சிருந்தார். மறுபக்கம் PSG அணியில் கிலியன் எம்பாப்பே தவிர்க்க முடியாத முக்கியமான நட்சத்திர வீரர்னும், அவர் பேலண்டோர் வெல்வதற்கான அனைத்து ஒத்துழைப்பும் அணி தரப்பிலிருந்து வழங்கப்படும் ஹெட் கோச் லூயிஸ் என்ரிக்கே தெரிவிச்சிருக்காரு. பேலண்டோர் வெல்லணும்னா கிளப் மற்றும் நேஷனல் டீம்ல சிறப்பான திறமையை வெளிப்படுத்த வேண்டியது கட்டாயம் என தெரிவித்த என்ரிக்கே, அடுத்த ஆண்டு யூரோகப் போட்டிகளும் நடைபெறும் நிலையில் கிளப் சார்பா PSG அணியும் பல வெற்றிகள் பெற்று எம்பாப்பே பேலண்டோர் வெல்வதற்கு உறுதுணையா இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காரு. 8th பேலண்டோர் வென்ற லியோனல் மெஸ்ஸியை கௌரவிக்கும் வகையில் இன்டர் மியாமி ஒரு ஃப்ரெண்ட்லி போட்டிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. MLS லீக் பிளே ஆஃப் வாய்ப்பை இன்டர் மியாமி இழந்ததை தொடர்ந்து இனி அடுத்த வருடம் தான் அவர்களுக்கான அபிஷியல் மேட்சஸ் இருக்கின்றதுனாலையும், சைனா அணிகளுக்கு எதிரான ஃப்ரெண்ட்லி போட்டிகளும் கைவிடப்பட்டதால் 8th பேலண்டோர் வென்று சாதனை படைத்த மெஸ்ஸியை கௌரவிக்கும் வகையில் நவம்பர் 10 தேதி நியூயார்க் சிட்டி FC அணிக்கு எதிராக ஒரு ஃப்ரெண்ட்லி போட்டியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த போட்டியை காண அனைத்து கால்பந்து ரசிகர்களும் திரண்டு வரணும்னு, லியோனல் மெஸ்ஸியின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை ஒன்றாக இணைந்து கொண்டாடணும்னு இன்டர் மியாமி ட்வீட் பண்ணியிருக்காங்க. லிவர்பூல் நட்சத்திர வீரர் லூயிஸ் டயாஸின் தந்தையை கடத்திய குற்றவாளியின் விவரங்களை கொலம்பிய அரசு வெளியிட்டிருக்காங்க. ELN இயக்கத்தில் குரில்லா ஃபைட்டரான பேட்ரிஷியா என்னும் பெண்மணிதான் இந்த கடத்தலின் பின்னணியில் இருந்ததாகவும், இன்னும் சில மணி நேரங்களில் லூயிஸ் டயாஸின் தந்தை விடுவிக்கப்படுவாருன்னு ELN தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. லூயிஸ் டயாஸின் தந்தையை விடுவிப்பதை தாமதமாக்குவது நிலைமையை இன்னமும் சிக்கலாக்கும்னு கொலம்பிய பிரசிடென்ட் குஸ்தாவோ பெட்ரோ அறிவிச்சிருக்காரு. பெட்ரோர் கடத்தப்பட்ட சோகமான சம்பவம் காரணமா லிவர்பூல் அணிக்கான 2 போட்டிகளை தவறவிட்ட லூயிஸ் டயாஸ் மறுபடியும் அணியின் இணைந்திருப்பதாகவும், நாளை நடைபெறும் லூட்டன் அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்குவது அவரது விருப்பத்தின் பொறுத்தே அமையும் ஹெட் கோச் யோர்கன் க்ளோப் அறிவிச்சிருக்கார். காயம் காரணமா சர்ஜரி மேற்கொண்ட நெய்மர் ஜூனியர் அணிக்கு திரும்ப 10 மாதங்கள் வரை ஆகும்னு அறிவிச்சிருக்காங்க. உருகுவே அணிக்கு எதிரான வேர்ல்டு கப் குவாலிஃபயர் போட்டியில் லிகமெண்ட் இன்ஜுரியான நெய்மர் ஜூனியரின் சர்ஜரி வியாழக்கிழமை வெற்றிகரமாக நிறைவு பெற்றதாகவும், நடப்பு சீசன்ல அணிக்கு திரும்புவது சந்தேகம்தான் தெரிவிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் 8 மாதத்திற்குள் அணிக்கு திரும்புவார் என அறிவிக்கப்பட்ட நெய்மர் ஜூனியர் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் ஆரம்பமாகும் கோப்பா அமெரிக்கா போட்டியில் பிரேசில் அணியில் இடம் பிடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், 10 மாதம்னா கோப்பா அமெரிக்கா போட்டியையும் நெய்மர் ஜூனியர் இழக்க நேரிடும்னு தெரிவிச்சிருக்காங்க. அல்ஹிலால் அணிக்காக இதுவரை 5 போட்டிகளில் மட்டுமே களமிறங்கிய நெய்மர் ஜூனியர் நடப்பு சீசன்ல இனிவரும் போட்டிகளில் களமிறங்கலனாலும் அவரது சேலரி தொகையான $132 மில்லியன் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க.
இஸ்ரேலுக்கு எதிரான பிரச்சனையில் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டதால் நெதர்லாண்ட்ஸ் நட்சத்திர வீரர் அன்வர் எல்காசியின் கான்ட்ராக்டர் ரத்து செய்வதா பண்டஸ்லீகாடும் மெயின்ஸ் அணி அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து கருத்து வெளியிட்ட அன்வர் எல்காசி, எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் தனியாளா போராட வேண்டி வந்தாலும் நேர்மையின் பக்கமே நிற்பேன்னு தெரிவித்ததோடு, தினமும் நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் காசா நகரில் கொல்லப்படுவதை விடவும் தனது வாழ்வாதாரம் முக்கியத்துவம் வாய்ந்ததில்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. இதைத் தொடர்ந்து எல்காசியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மெயின்ஸ் அணி நிர்வாகம் சர்ச்சைக்குரிய கருத்து வெளியிடுவதை தவிர்க்கணும்னு எச்சரிக்கை விடுத்தது. அவரை மறுபடியும் அணியில் இணைக்க முடிவெடுத்திருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. நியூ கேசல் அணிக்கு எதிரான கரபவாக்க போட்டியில் காயமடைந்த மான்செஸ்டர் யுனைடெட் நட்சத்திர வீரர் கேசமீரோ அணிக்கு திரும்ப பல வாரங்கள் ஆகும்னு அறிவிச்சிருக்காங்க. 3-0 மான்செஸ்டர் யுனைடெட் தோல்வியடைந்த போட்டியின் முதல் பாதியில் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி காரணமாக வெளியேறிய கேசமீரோவுக்கு நடைபெற்ற மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில் அணிக்கு திரும்ப பல வாரங்கள் ஆகும்னு தெரிவிச்சிருக்காங்க. யுவெண்டஸ் நட்சத்திர வீரர் மத்தையஸ் சோலே அர்ஜென்டினா அணிக்காகவே ஆட விரும்புவதா அறிவிச்சிருக்காரு. ஸ்பல்லேட்டியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தன்னை இட்டலி அணிக்காக களமிறங்குமாறு வேண்டுகோள் விடுத்தது மகிழ்ச்சி அளிப்பதா தெரிவித்த சோலே, அர்ஜென்டினா நாட்டுக்காரனான தான் முழு மனதுடன் அர்ஜென்டினா அணிக்காகவே ஆட விரும்புவதாகவும் அதற்கான வாய்ப்புக்காக காத்திருப்பதா தெரிவிச்சிருக்காரு. லியோனல் மெஸ்ஸி தனது 8th பேலண்டோர் வென்றதை தொடர்ந்து ட்விட்டர் பேஜில் செய்தி வெளியிட்டிருக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் சகோதரி கேட்டியா அவேரோ பேலண்டோர், கோல்டன் பூட்ஸ், ஃபீஃபா தி பெஸ்ட் விருதுகளுடன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அமைந்திருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு போட்டோவுக்கு கீழே ஏர்ன்ட் நாட் கிவன் கேப்ஷனையும் பதிவிட்டிருக்காங்க. 2022 உலகக்கோப்பை போட்டிகளுக்கு பின்னர் மிக சிறந்த ஃபைனல் என்ற செய்தியோடு வெற்றி பெற்ற அர்ஜென்டினாவுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பிய ரொனால்டோவின் சகோதரி அதன் பின்னர் கால்பந்து வரலாற்றிலேயே இல்லாத மிக மோசமான வேர்ல்டு கப் போட்டியும் பதிவிட்டிருந்தாங்க. மறுபக்கம் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு சொந்தமான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கும் ஸ்பெயின் அரசு இது குறித்து முழு விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இன்டர் மியாமி அணியில் லியோனல் மெஸ்ஸியுடன் லூயிஸ் சுவாரஸ் இணைவது உறுதியா இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. இன்டர் மியாமி நிர்வாகத்துடன் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் லூயிஸ் சுவாரஸ் ஒரு வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல அணியில் இணைய சம்மதித்திருப்பதாகவும், அடுத்த மாதம் கிரேமியோ அணியுடனான கான்ட்ராக்ட் நிறைவடைந்ததும் இன்டர் மியாமி அணியுடனான ஒப்பந்தம் கையெழுத்தாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. கிரேமியோ அணியுடனான கருத்து மோதல் காரணமா ஒரு வருடம் முன்னதாகவே கான்ட்ராக்டை முறித்துக் கொள்ளும் முடிவை லூயிஸ் சுவாரஸ் எடுத்திருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. எரிக்டன் ஹேக் பர்ஃபார்மன்ஸ்ல மான்செஸ்டர் யுனைடெட் அதிருப்தி அடைந்திருப்பதால் அவரை பதவி நீக்கம் செய்ய போவதா வெளிவரும் செய்திகளில் உண்மை இல்லைன்னு மான்செஸ்டர் யுனைடெட் தரப்பு அறிவிச்சிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ஹாரி மக்வயரை நீக்கியது மட்டும் இல்லாம ஜெய்டன் சான்சோவை நிராகரித்ததில் அதிருப்தி அடைந்திருக்கும் சக வீரர்கள் எரிக்டன் ஹேக்கிற்கு எதிராக அதிருப்தியை வெளியிட்டதா செய்திகள் வெளியாயிருந்தது. இது மட்டும் இல்லாம சமீபத்திய போட்டிகளில் மான்செஸ்டர் யுனைடெட் தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதால் ஹெட் கோச் பதவியிலிருந்து அவரை நீக்கி புதிய ஹெட் கோச்சுக்கான தேடுதலில் மான்செஸ்டர் யுனைடெட் இருப்பதா செய்திகள் வெளியாயிருந்தது. பார்சிலோனா அணியில் இணைந்த இக்கே குண்டோகனுக்கு போதிய வசதிகள் செய்து கொடுக்க தவறியதற்கு பார்சிலோனா நிர்வாகம் வருத்தம் தெரிவித்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. பார்சிலோனா அணியில் இணைந்த தனக்கு அணித்தரப்பிலிருந்து எதிர்பார்த்த வரவேற்பு அளிக்கப்படலைன்னு குற்றம் சாட்டிய குண்டோகன் தனது குடும்பத்திற்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்க தவறியதாகவும் இதனால் தனது மனைவி மற்றும் குழந்தையும் அதிருப்தியில் இருந்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். பேலண்டோர் விருது விழாவின் போது பார்சிலோனா வீரர்களுடனான போட்டோவை குண்டோகன் தவிர்த்ததா செய்தி வெளியாயிருந்த நிலையில் தற்பொழுது குண்டோகன் மற்றும் அவரது மனைவியிடம் பார்சிலோனா வருத்தம் தெரிவித்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. 2010 பேலண்டோர் விருதை லியோனல் மெஸ்ஸி வென்றதில் தனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னு ஸ்பெயின் மற்றும் பார்சிலோனா நட்சத்திர வீரர் ஜாவி ஹெர்னாண்டஸ் தெரிவிச்சிருக்காரு. 2010 உலகக்கோப்பையை ஸ்பெயின் அணி வென்றதால் பேலண்டோர் விருதுக்கான போட்டியில் இனியஸ்டா, டேவிட் பியா, கெசியாஸ் மற்றும் தனது பெயரும் இடம்பெற்றிருந்ததாகவும், ஓட்டிங் அடிப்படையில் பேலண்டோர் விருது வழங்கப்படுவதால் அதிகமான ஓட்டுகள் தங்கள் நால்வருக்கும் ஸ்பிளிட் ஆனதாகவும், விருது விழாவின் போது மெஸ்ஸியின் பெயர் அறிவிக்கப்பட்டதில் தனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. தன்னை பொறுத்தவரைக்கும் கால்பந்து உலகில் மிகச்சிறந்த வீரரான லியோனல் மெஸ்ஸி அந்த பேலண்டோர் விருதை வெல்வதற்கு தகுதியான வீரர்னு தெரிவிச்சிருக்காரு. இத்துடன் இன்றைய டாப் 15 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.